காங்கிரஸ் கட்சியிலிருந்து அண்மையில் விலகிய ஜம்மு காஷ்மீர் மாநில முன்னாள் முதல்வர் குலாம் நபி ஆசாத் ஜனநாயக ஆசாத் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலிருந்து மாற்றம் தேவை என்பதை மூத்த தலைவர்கள் பலரும் வலியுறுத்தினர். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் 23 பேர் கட்சி மேலிடத்திற்கு கடிதம் அனுப்பியிருந்தனர். ஆனால் காங்கிரஸ் மேலிடம் இந்த தலைவர்களின் கருத்தை கண்டுகொள்ளாமல் உதாசீனப்படுத்தியது என்றே கூறலாம். இதனால் பல மாநிலங்களில் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் அக்கட்சிகளில் இருந்து வெளியேற தொடங்கினர். அண்மையில் 5 மாநில சட்டசபை தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த போது சில மாதங்கள் மட்டும் சீரமைப்பு குறித்து காங்கிரஸ் மேலிடம் ஆலோசித்தது. பின்னர் அதனையும் கிடப்பில் போட்டுவிட்டது. இதனால் அதிருப்தியடைந்த அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கபில் சிபல், குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து காங்கிரஸிலிருந்து வெளியேறினர். காங்கிரஸிலிருந்து வெளியேறிய குலாம் நபி ஆசாத் ஜம்மு காஷ்மீரில் புதிய அரசியல் கட்சியை தொடங்குவதாக அறிவித்திருந்தார். தமது அரசியல் கட்சியின் பெயரை ஜம்மு காஷ்மீர் மக்களே முடிவு செய்வார்கள் என்றும் குலாம் நபி ஆசாத் கூறியிருந்தார். இந்நிலையில் புதிய கட்சி தொடங்கி கட்சியின் பெயர் ஜனநாயக ஆசாத் கட்சி என்று அறிவித்திருக்கிறார் குலாம் நபி ஆசாத். மேலும் நீலம், வெள்ளை, மஞ்சள் நிறத்தினால் ஆன கட்சி கொடியையும் குலாம் நபி ஆசாத் அறிமுகம் செய்தார். காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் கரைந்து காணாமல் போய்க் கொண்டிருக்க, மறுபுறம் இக்கட்சியின் முன்னாள் தலைவரோ கட்சியை மீட்டுருவாக்கம் செய்யும் நோக்கில் நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் ராஜா சத்யநாராயணன்.